வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சோகை நோய். இந்த சோகை நோய்க்கு என்ன தீர்வு? அந்த சோகைங்கிறது அனிமிக்காக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து உடம்பு உபதிக்கிட்டே போகும், முகம்லாம் புக்கு புக்குன்னு ஆயிரும், கை காலில் நீர் கோர்க்கும். அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்திரிச்சு கூட நடக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகும் இந்த சோகை நோய்ங்கிறது. அது போக வந்து அவங்களுக்கு வந்து பித்த சோகை நோய் அப்படின்னா, பித்தம் அதிகமாகி ரத்தம் ஊறாமல் இருந்தது அப்படின்னா இந்த சோகை நோய் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த இரத்தத்துடைய அளவு வந்து ஆண்களுக்கு இவ்வளோ இருக்கணும், பெண்களுக்கு இவ்வளோ இருக்கணும்னு ஒரு கணக்கு வச்சுருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இல்லாமல் டவுன் ஆகி 6, 7, 8 இந்த மாதிரி லெவலில் இருந்தது அப்படின்னா, அந்த சோகை நோயை சரி பண்ணுறதுக்காக கரிந்தீரகத்தில் ஒரு மருந்தை வந்து அந்த காலத்தில் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறத அவங்களுக்கு சொல்கிறேன். சிம்பிளான ஒரு ஃபார்முலா, கரிஞ்சீரகம், ஓமம், சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்து, இந்த 6 மருந்தை வச்சு தான் இந்த இதை பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 6 மருந்துகளையும் சம அளவு எடுத்துக்கோங்க. 50 கிராம்னா 50 கிராம் எடுத்துக்கோங்க, 100 கிராம்னா 100 கிராம் எடுத்துக்கோங்க. சம அளவு எடுத்து அதை அப்படியே பவுடர் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வறுத்துடும். இந்துப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சிங்க, மற்ற எல்லாத்தையும் நல்ல லேசாக வறுத்துடுங்க. பொன்மணியாக வறுத்து அதை வந்து நல்லா பவுடராக திரிச்சுங்க. ரைஸ் மில்லில் கொடுத்தீங்கன்னா அழகாக திரித்து தந்துடுவாங்க. அதை நல்ல பவுடராக திரித்து அதில் ஒரு சிட்டிகை அளவு தான் எடுக்கணும். எடுத்து பனை வெல்லம் அதே அளவு சம அளவு எடுத்து அதோட நல்லா கலந்து அதை நீங்கள் டெய்லி சாப்பிட்டு வந்தீங்க, ஒரு நாளைக்கு காலை மாலை இரவு 3 வேளை கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அப்படி 3 நேரம் சாப்பிட்டுட்டு வெண்ணி சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டு முடிச்சு வெண்ணி அல்லது பால் சாப்பிடலாம். உணவுக்கு பின்னால் சாப்பிடு. இப்படி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்தம் ஊற ஆரம்பிக்கும். அது போக என்னென்னா, அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு திருப்பி வந்து ரீகால் பண்ண ஆரம்பிக்கும். உடம்புல உள்ள நீர் கோர்வையெல்லாம் வெளியேறிடும். தலை சுத்து முதல்ல ஸ்டாப் ஆகும். அதை முதல்ல புரிஞ்சுங்க. இது யாருக்கு அதிகமாக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு தான் அதிகமாக இந்த நோய் தாக்குது. அதனால் இந்த இரத்த சோகை நோய்ங்கிறத சரி பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் வந்து இந்த கரிஞ்சிரகத்துக்கு இருக்குது. பயன்படுத்தி பாருங்கள். நன்றி, வணக்கம்.